மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் தேர்வும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் தேர்வும் கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காகவே நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இதில் ட்ரஸ்ட் தேர்வுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்குரிய என்எம்எம்எஸ் தேர்வுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாத இறுதியில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போது இதற்குரிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எட்டாம் வகுப்பு பாடத்திலிருந்து தான் கேட்கப்படும் இப்போ நாம் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை காணலாம் இப்போது இதைய நீங்கள் தேர்வாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை தெரிந்து கொள்வதற்கான வினாக்களாகவும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பெர்னியர் ஆப்ஷன் பி எட்வர்ட் பெயின்ஸ் ஆப்ஷன் சி தவர்னியர் டி ஜாம்ஷெட்ஜி டாட்டா டாடா இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எட்வர்ட் பெயின்ஸ் தான் சரியான விடை இரண்டாவது கேள்வி இந்திய மக்களின் வாழ்க்கையோடு இணைந்தது ஏ கைவினைப் பொருட்கள் பி விவசாயம் சி ஆடைகள் தயாரிப்பு டி சிலைகள் செதுக்குதல் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கைவினைப் பொருட்கள் அதுதான் சரியான விடை மூணாவது கேள்வி இந்தியாவின் பழமையான தொழில் ஆப்ஷன் ஏ நெசவு பி இரும்பு உருக்குதல் சி சணல் பொருட்கள் டி சிலைகள் செதுக்குதல் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெசவு அதுதான் இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு நான்காவது கேள்வி ஷாஜகான் ஆட்சியில் இந்தியா வந்த பயணி ஆப்ஷன் ஏ பெர்னியர் ஆப்ஷன் பி எட்வர்ட் பெய்ன்ஸ் ஆப்ஷன் சி ஜாம்ஷெட்ஜி டாட்டா டி தவர்னியர் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பெர்னியர் அவர்தான் ஷாஜகான் ஆட்சியில் இந்தியா வந்த பயணி ஆப்ஷன் ஏ பெர்னியர் ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் மயிலாசனம் சிற்பங்களை கண்டு வியந்தவர் ஏ தாதாபாய் நவ்ரோஜி பி மகாத்மா காந்தி சி ஜாம்ஷெட்ஜி டாட்டா டி தவர்னியர் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தவர்னியர் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி இது சரியான விடையை பொருத்தணும் அதாவது பொருத்துகிற மாதிரி வரும் எந்தெந்த இடங்கள் என்னென்ன பொருட்களுக்கு பெற்றது அப்படிங்கிற அடிப்படையில் வெண்கலம் தகரம் மஸ்லி இந்த மூன்றிற்கும் சரியான விடையை நீங்கள் பொருத்தணும் அதற்கு மூன்று விடைகள் இருக்குது என்னென்ன விடைகள் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா சௌராஷ்ட்ரா வங்காளம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சரியான விடை எதுன்னு பார்க்கலாம் சரியான விடையில் வெண்கலம் கோவில் மணிகள் சிலைகள் எல்லாம் செய்வாங்க வெண்கலத்தை வச்சு அந்த வெண்கலத்திற்கு சௌராஷ்டிரா புகழ்பெற்றது தகரத்திற்கு வங்காளம் புகழ்பெற்ற ஒரு இடம் மஸ்லின் ஆடைக்கு டாக்கா புகழ்பெற்ற புகழ்வாய்ந்த இடமாக இருக்கு அடுத்தது எகிப்து மம்மியின் மீது சுற்றப்பட்ட துணி எகிப்தில் பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்கள் உடலை சுற்றி வைப்பாங்க மம்மிக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு புகழ்பெற்ற இடம் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பருத்தி பி பட்டு சி கம்பளி டி மஸ்லின் சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா டி மஸ்லின் அதுதான் சரியான விடை இந்த மஸ்லின் துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான துணியாக இருக்கும் இந்த மஸ்லின் துணி ஐம்பது மீட்டர் அளவு அளவு கொண்ட ஒரு மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு மிக மெல்லிய துணி தான் இந்த மஸ்லின் துணி அடுத்தது செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை முதலில் ஏற்றுக்கொண்டவர் ஏ தாதாபாய் நவ்ரோஜி பி மகாத்மா காந்தி ஜாம்ஷெட்ஜி டாட்டா சி ஆப்ஷன் டி தவர்னியர் இந்த செல்வச்சுரண்டல் கோட்பாட்டை முதலில் ஏற்றுக்கொண்டவர் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி இது என்ன கொள்கை அப்படின்னா இந்தியாவர்களுடைய இந்தியர்களுடைய வறுமைக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் செல் நமது செல்வத்தை சுரண்டிச் சென்றது அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி இதுதான் இந்த செல்வச் கோட்பாடு அடுத்த கேள்வி இந்திய வணிகர்கள் தங்கள் பொருட்களை குறைந்த விலைக்கு விற்க கட்டாயப்படுத்திய கொள்கை இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் கேட்டிருந்த கொஸ்டின் தான் இது விடை என்னென்னு பாருங்கள் தடையில்லா வாணிப கொள்கை பி தள்ளுபடி கொள்கை சி சந்தை கொள்கை டி விலை குறைப்பு கொள்கை இந்த நான்கு விடைகளில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தடையில்லா வாணிப கொள்கை இந்திய வணிகர்கள் தங்களுடைய பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு விற்க கட்டாயப்படுத்திய கொள்கை அதுதான் அடுத்தது எண்ணூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில் மைய செயல்பாடு தொடங்கியது ஏ பதினெட்டாம் நூற்றாண்டு பி பத்தொன்பதாம் நூற்றாண்டு சி இருபதாம் நூற்றாண்டு டி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி ஐரோப்பியர்களை முதன் முதலில் ஈர்த்த தொழில் ஏ வாசனை திரவியம் பி நெசவு தொழில் சி தோட்டத் தோட்டத்தொழில் டி சனல் தயாரிப்பு சரியான விடை ஆப்ஷன் சி தோட்டத் தோட்டத்தொழில் இதுதான் ஐரோப்பியர்களை முதன் முதல் ஈர்த்த தொழில் அடுத்தது அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எல்லாமே பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து சரியான விடை ஏ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்தது மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழில் ஏ காபி பி தேயிலை சி சணல் டி ரப்பர் இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சணல் இந்தியாவில் நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் ஏ ரிஸ்ரா பி பாலிகஞ்ச் சி குல்டி டி ஜாம்ஷெட்பூர் இதில் நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குல்டி இங்கு தான் நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது கு அடுத்த கேள்வி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் ஏ ரிஸ்ரா பி பாலிகஞ்ச் சி குல்டி டி ஜாம்ஷெட்பூர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது போன கேள்விக்கு இந்த கேள்விக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நவீன முறையில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்டது இந்த கேள்வி மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜாம்ஷெட்பூர் அடுத்தது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எஃகு உற்பத்தி செய்தவர் ஏ ஜாம்ஷெட்சி டாட்டா பி நேரு சி பிர்லா டி அம்பானி இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜாம்ஷெட்ஜி டாட்டா தயாரிக்கப்பட்ட இடமும் பார்த்திங்கன்னா ஜாம்ஷெட்பூர் விடை விடையிருக்கு ஜாம்ஷெட்ஜி டாட்டா தயாரிச்சிருக்காரு ஊர் பேர் ஜாம்ஷெட்பூர் ஜாம்ஷெட்ஜி டாட்டாவால் அமைக்கப்பட்ட நிறுவனம் இதில் எழுத்துப்பிள்ளை இருக்குது ஜாம்ஷெட்ஜின்னு வர்றதுக்கு ஜாம்ஷெட் ஜின்னு வந்துருக்கு ஜாம்ஷெட்ஜி டாட்டாவால் அமைக்கப்பட்ட நிறுவனம்னு படிச்சுக்கோங்க ஏ ரிலையன்ஸ் பி டிஸ்கோ சி விப்ரோ டி இன்ஃபோசிஸ் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ அப்படிங்கிறது ஆப்ஷன் பி டிஸ்கோங்கிறது தான் சரியான விடை ஐரோப்பா மற்றும் இந்தியா இடையேயான தூரத்தை நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டராக குறைத்தது ஏ பனாமா கால்வாய் பி ஐர் ஏரி சி கால்வாய் டி நன்னம்பிக்கை மூனை சரியான விடை சி கால்வாய் அடுத்தது தொழில்துறையின் மீட்பு காலகட்டம் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று டி ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சில சரியான விடை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொழில்துறையில் புதிய சகாப்தத்தை உருவாக்கிய கொள்கை ஏ தாராளமயமாக்கல் பி பொதுமயமாக்கல் சி அரசு மயமாக்கல் டி நவீனமயமாக்கல் சரியான விடை ஆப்ஷன் ஏ தாராளமயமாக்கல் அடுத்தது இந்தியா மின் உற்பத்தியில் ஆசியாவின் டேஸ் இடத்தை வகிக்கிறது முதலாவது பி இரண்டாவது சி மூன்றாவது டி நான்காவது இதில் சரியான விடை சி மூன்றாவது இடம் ஆசிய கண்டத்திலேயே மூன்றாவது இடம் இந்தியா வைக்கிறது மின்துறையில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரியான விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டேஸ் இயக்கத்தின் விளைவாக பருத்தி மற்றும் சணல் ஆலைகள் அதிகரித்தன ஏ வரிகொடா இயக்கம் பி சுதேசி இயக்கம் சி ஒத்துழையாமை இயக்கம் டி வளர்ச்சி இயக்கம் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா பி சுதேசி இயக்கம்